வெல்கம் டு சம்யுதி பிளாக். இன்றைக்கி நம்ம பேஜில் குவில்லிங் வீடியோஸ் பார்க்க போகிறோம். எப்படி 2 மினிட்ஸில் ஈஸியாக ஸ்டெச் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குவில்லிங் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். குவில்லிங் நீடில் வேணும், குவில்லிங் கோம், குவில்லிங் கவுச், குவில்லிங் போர்ட், குவில்லிங் டெம்ப்ளேட், க்ளூ, பட், சிசர், கட்டர், பைலர், ஸ்ட்ரிம்பர். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நிறையா ஜிம் கீஸு, நார்மலாக தோடு, நிறைய டாய்ஸு எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு நம்ம பேஜில் எல்லாமே நான் சொல்லித்தரவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்ட்டா பேசிக் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜிம்கா பண்ணுறதுக்கோ இல்லை நார்மல் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தோடு பண்ணுறதுக்கோ அந்த மாதிரியான இமேஜஸ்லாம் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது நானே வீட்டில் பண்ணின 3D டாய்ஸு. ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் உங்களுக்கு இப்போ வியூ ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் கண்டினியூவாக நம்ம பேஜ் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பொம்மையெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் காட்டுறேன். இது எல்லாமே 3D டாய்ஸ் தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதோட லேயர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கர்லிங் கவுச் எடுத்துக்கோங்க, நீடல் எடுத்துக்கோங்க, குவில்லிங் பேப்பர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் தான் ஸ்டெட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த கர்லிங் கவுச், நீடில், குவில்லிங் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு டைட் காயிலாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ அப்படிங்கிறதுனால பின்னாடி வந்து நம்மளுக்கு அவுட்டர் லேயர் பிளாக் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் அது எண்ட் ஆகிற டைமில், அந்த ஒயிட் எண்ட் ஆகிற டைமில் பிளாக்கை கொஞ்சம் உள்ளே தள்ளி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் கேர்ள் பண்ணிங்க அப்படின்ட்டா, ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்ட்டா உங்களுக்கு அவுட்டர் லேயரில் பிளாக் இந்த மாதிரி வந்துடும். சிலர் வந்து க்ளூ அப்ளை பண்ணுவாங்க. ஸோ க்ளூ அப்ளை பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது லுக்கிங் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஆக்வர்டாகவும் பல்கியாகவும் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ முடித்ததுமே நீடலை வெளியே எடுத்துருங்க. ஸோ அதை வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டினதும் உங்களுக்கு 1 மினிட் அப்படிங்கும்போது அது காஞ்சிரும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டெட்டில் முக்கியமான ஒரு பார்ட் வந்து என்ன அப்படின்னா திருகாணி தான் நம்ம செட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து கோல்டன் பீட் மாதிரி நம்மளுக்கு கடைகளில், ஃபேன்சி ஸ்டோர்ஸில் ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம க்ளூ யூஸ் பண்ணி அந்த பின்னாடி இருக்க பார்ட் வந்து ஒட்டிக்கலாம் இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக கடைகளில் கிடைக்கும் இதெல்லாம். ஸோ இதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதில் கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க சைடில் ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டெட் வந்து ரெடி ஆகிடும். இது பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு எப்படி ஸ்டெட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ இனி வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்டெட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பீட்டை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால சென்டரில் மட்டும் அந்த பீட்டை நான் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தது இல்லை நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லா பக்கமுமே அந்த பீட் வந்து ரவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணி பாருங்கள். இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். நம்மக்கிட்ட இந்த டூல்ஸ் இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.